ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிலன் விபோகன். ஜோகோவில் நாளைக்கு செப்டம்பர் 30 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரவுண்ட் 1 இருக்குது, ரிட்டர்ன் டெஸ்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வந்து இருக்கும். ப்ரோக்ராமிங் அப்படின்றப்ப நீங்கள் கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு அவுட்புட் ஃபைண்ட் பண்ணுறது, எரர் ஃபைண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நிறைய பேர் ப்ரிப்ரேஷன் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஷர்மிலன் விபோகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஜோகோ ப்ரிப்ரேஷன் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 பேஜஸ் பற்றி நம்ம பேசலாம். லாஸ்ட் பேட்ச் உங்களுக்கு முன்னாடி ஒரு பேஜ் இருப்பாங்க. ஸோ அந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்ல ஆப்டிடியூட் கேட்கல, அவங்களுக்கு டேரெக்டாக ப்ரோக்ராமிங் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஆப்டிடியூட் தான், பட் வந்து அதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ப்ரோக்ராமிங் கொஸ்டின் மட்டும் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ரெண்டுமே இருக்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் இருக்கும், ப்ரோக்ராமிங் இருக்கும். அதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது, என்னென்னா எனக்கு வந்து இப்போது நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டேன் ப்ரோ, பட் இருந்தும் எனக்கு சேம் ஐடிக்கு வந்திருக்கு அப்படி ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரோல் அப்படின்னே தெரில, சாஃப்ட்வேர் டெவலப்பராக குவாலிட்டி அனலிஸ்ட்டாக தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஜோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணாலுமே உங்களோட ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரோல் அலோகேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும், நல்லா ஹை லெவலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து கொடுப்பாங்க. அதோட கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டோ ரெண்டு பாயிண்ட்டோ கம்மியாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கான ரோல் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ரெண்டுத்துக்குமே மோஸ்ட்லி வந்து சேம் பேட்டர்ன் தான் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் மட்டும் குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு டேரெக்டாக டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு அனுப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ராசஸாக இருக்கும். அண்ட் தென் இப்போ எனக்கு வந்து அகைன் மெயில் வந்திருக்கு, நான் அட்டன் பண்ணாமல் வேணாமான்னு கேட்டிங்கன்னா சேம் மெயில் அடிக்கு உங்களுக்கு அகைன் வந்திருக்கு அப்படின்னா அட்டன் பண்ணுறது தான் எப்பயுமே பெட்டர். ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு ரிசல்ட் வரல, ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ப்ளஸ் அகைன் வந்திருக்கு அப்படின்றப்ப அட்டன் பண்ணுறது பெட்டர், அதுவும் சேம் மெயில் ஐடியாக இருந்தால். வேறு மெயில் ஐடினா அட்டன் பண்ணாதீங்க, சேம் மெயில் ஐடிக்கே திருப்பி வந்திருக்கு அப்படின்னா அட்டன் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? அண்ட் வாங்க ப்ரிப்ரேஷனாக போகலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன பேட்டர்ன், என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, ப்ரீவியஸ் பேஜுக்கு என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னு ஒரு வீடியோ லெவல் 1 ப்ரிப்ரேஷன் போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது தமிழில் இப்படி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக அட்டன் பண்ண பேட்ச் இருக்காங்களே அவங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, லெவல் 1 ப்ரோக்ராமிங்கில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ இல்லையா எரர் ஃபைண்ட் பண்ணுறது, அவுட்புட் ஃபைண்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் வந்து நான் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து கொஷின் செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், அதுவும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அதில் ப்ரீவியஸ் அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இதில் பேட்டர்ன் எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லையும், 10 கொஷின் வந்து இந்த ப்ரோக்ராமிங்லையும் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இதுதான் வந்து இப்போ ப்ரீவியஸாக வந்து அட்டன் பண்ண பேட்சஸ்க்கு வந்து இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சோம் என்ன கான்செப்ட்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அண்ட் அந்த வீடியோவும் போய் பாருங்கள், லெவல் 1 ப்ரிப்ரேஷன் வீடியோ, அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்ன டாப்பிக்ஸ்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வரும், நீங்கள் என்னென்ன டாப்பிக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ண கொஷின்ஸும் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நாளைக்கு அட்டன் பண்ண போகிறது நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு தான் மோஸ்ட்லி வந்து எடுப்பாங்க, நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது பேஸ் பண்ணி குவாலிட்டி அனலிஸ்ட் ரோலுக்குமே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நான் இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் இன்ஸ்டாலே. ஓகேவா? அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன், ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு 90 மினிட்ஸ் வந்து நடக்கும். ஸோ 25 கொஷின்ஸ், 15 வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், 10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கேட்பாங்க, ப்ரோக்ராமிங் வந்து கேட்பாங்க. அண்ட் கொஷின்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது, அண்ட் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எத்தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.